ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/1/2019 வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி லைக் ப்ரோக்கரேஜ், லோவா ஹை லெவலில் எக்ஸ்போஷர்ஸோட நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ரீஜனல் லாங்குவேஜ்லேயே ஒரு கம்பெனியை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கமாடிட்டிஸ் குளோபல் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ குளோபல் வைஸில் கோல்டு வந்து பாசிட்டிவாகவும், 5 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், சில்வர் 0.074 புள்ளிகள் வந்து பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூடாயில் 0.08 அதாவது 0.15% நெகட்டிவாக 52.51 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.24% டவுனில் 61.53 அப்படிங்கிற லெவலில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாகவும், அலுமினியம் பாசிட்டிவாகவும், லெட், நிக்கல், காப்பர்லாம் பாசிட்டிவாகவும், ஜிங்க் மட்டும் 33 புள்ளிகள் குறைந்து குளோபலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குளோபல் இண்டைசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ குளோபல் தற்சமயம் யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் ஒரு எஃப்டிஎஸ்சியும் டாக்ஸும் பாசிட்டிவாகவும், சிஎஸ்சி வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 13 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது. அடுத்து நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 6 புள்ளிகள் உயர்ந்து 10,828 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம கமாடிட்டிஸில் முக்கியமான நியூஸஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். கோல்டு ப்ரைஸ் ரைஸ் ஆஸ் ஃபெட் ரேட் டோன் வீக்னஸ் டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து க்ரூடு பாம் ஆயில் ப்ரைஸஸ் டு ட்ரேட் சைட்வேஸ் டு ஹையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. அடுத்து நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம் கமாடிட்டிஸ்க்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிவோட் லெவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். முதல் காப்பரை பொறுத்த வரைக்கும் முதல் சப்போர்ட் லெவல் 409 கீழே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 416.9 மேலே இருக்குது. க்ரூடாயில் 3628 கீழே சப்போர்ட் இருக்குது, 3724 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 31777 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 32059 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சில்வர் 39110 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 39611 அப்படிங்கிற லெவலுக்கு மேல ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. லெட் 138 கீழே சப்போர்ட்டும், 140 மேல ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. நிக்கலை பொறுத்த வரைக்கும் 782 கீழே சப்போர்ட்டும், 795 மேல ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அடுத்தது ஜிங்க்கு 171.7 அந்த லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 176.9 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 208 கீழே சப்போர்ட்டும், 216 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அலுமினிய பொறுத்த வரைக்கும் 129.50 கீழே சப்போர்ட் இருக்குது, 131 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் பேசிக்கான பிவோட் லெவல்ஸ். இந்த பிவோட் லெவல்ஸை நான் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் கம்யூனிட்டிலையும் வேணால் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.